ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்கு ப்ரோ அப்படி இப்படின்னா வந்து ஃப்ரீ ஃபயரில் அந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து இது மாதிரி வத வத நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா செட்டிங்ஸுமே எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக தான் இந்த வீடியோ செய்யலாம். இந்த செட்டிங்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் அந்த இன்ட்ரோ போகிறக்கு அப்புறம் லைக்கை போடல அப்படின்னா மறக்காமல் நிறைய பேர் லைக்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த கேப்பில் ஓடி போய் லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வேணா அந்த இன்ட்ரோலாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வீடியோக்கெல்லாம் வந்துட்டோம். இப்போ செட்டிங்ஸை பற்றி சொல்லித்தரேன் சரிங்களா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்போட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில், அப்புறம் வந்து ஃபஸ்ட்டே கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எப்படி ஒரு டைமண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா வந்து இந்த ஆப்பில் இது மாதிரி சின்ன சின்ன கேமாக நிறையா கொடுத்துருப்பானு சரிங்களா. இந்த கேமில் உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து வேணா காயின்ஸ் வந்து வேணா தருவானுங்க. நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ காயின்ஸுக்கு நீங்கள் இந்த ஆப் மூலியமாக உங்களோட ஃப்ரீ ஃபயரோட ஐடி நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பரை கொடுத்து நீங்க டைமண்டா நீங்க அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப் வந்துனா ஒர்த்தான ஆப் தான், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல, அப்புறம் வந்துனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ ப்ரோ அந்த செட்டிங்ஸ் பத்தி சொல்ல ப்ரோ அப்படினு சொல்றது கேக்குது. சோ செட்டிங்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் வந்துனா எய்ம் ப்ரீசிஷன் அப்படினு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இத நீங்க டிஃபால்ட்ல இருந்துச்சு அப்படினா நீங்க நார்மலா ஸ்கோப் போடாம ஒரு எனிமியை ஷூட் பண்ணும்போது கரெக்ட்டா எய்ம் லாக் ஆகும். அதே மாதிரி நீங்க ஸ்கோப் ஆன் பண்ணும்போது எய்ம் லாக் கரெக்ட்டா ஆகும் சரிங்களா. அதான் வந்து டிஃபால்ட். ஆனா இந்த செட்டிங்ஸ் நீங்க ப்ரீசிஷன் ஸ்கோப்பில் இது மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணும்போது எய்ம் லாக்கு கரெக்டாக ஆகும். ஆனால் நீங்கள் ஸ்கோப் போட்டு நீங்கள் எப்போ ஷூட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து எய்ம் லாக்கே ஆகாது. இதுதான் வந்து அந்த ப்ரீசிஷன் ஸ்கோப்பு. அடுத்து வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா. இது வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ஸ்கோப் போட்டு ஷூட் பண்ணும்போதும் சரி எய்ம் லாக்கே ஆகாது. நீங்கள் இது மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பப்ஜி மாதிரி தான் சரிங்களா, நீங்களாக தான் எய்ம் லாக்கு வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன கேட்டீங்க அப்படின்னா அதை ப்ரீசிஷன் ஸ்கோப்பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்ஷாட் ஈஸியாக விழுகும். ஆனால் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கோப் போட்டு ஆன் பண்ணும்போது ஷூட் பண்ணும்போது அங்கே வந்து எய்ம் லாக் ஆகாது. ஆனால் நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணும்போது ஹெட்ஷாட் தரமாக போட வச்சுருங்களா, அதனால் இதை ப்ரீசிஷன் ஸ்கோப்பில் வச்சுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் ஃபயர் பட்டன் இது வந்து ஆல்வேஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்து எப்போவுமே அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதை வந்து வேணால் ஷோ வென் ஸ்கோப்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஒரு எனிமியாக ஸ்கோப் போட்டு அடிக்கிறீங்களோ அப்போ மட்டும் அந்த ஸ்க்ரீனில் அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் வரும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. அடுத்து அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு ஃபயர் டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து பக்கத்துலேயே வந்து ஸ்னைப்பர் ரிஃபில்ஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பானுங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஸ்னைப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கண்ணில் நீங்கள் நார்மலாக ஃபயர் பண்ணும்போதே அந்த ஸ்கோப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இல்லை பிறகு எனக்கு அது மாதிரிலாம் ஆன் ஆக தேவையில்லை அப்படின்றவங்க ஆஃபில் வச்சுக்கோங்க. இல்லை பிறகு நான் ஃபயர் பண்ணும்போதே அந்த ஸ்கோப் ஆன் ஆகணும் ப்ரோ அப்படின்றவங்க இதை ஆனில் வச்சுக்கோங்க சரிங்களா. இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். இது வேணால் கொஞ்சம் தேவையில்லாத செட்டிங்ஸ் தான். ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் சரிங்களா. அடுத்து வேணால் குயிக் வெப்பன்ஸ் வச்சு இந்த செட்டிங்ஸு நான் வேணால் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். செட்டிங்ஸ் இல்லை, அது கஸ்டம் வச்சுடல ஒரு பட்டன் சரிங்களா. இந்த செட்டிங்ஸை இது மாதிரி ஆனில் வச்சுட்டீங்க அப்படின்னா கஸ்டம் வச்சுடல இந்த கன் சுவிட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணி கன் சுவிட்ச் பண்ணி ஹெட்ஷாட் அடிச்சுக்கலாம். நான் வேணால் இந்த பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே வேணால் குயிக் ரீலோட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இதுவும் அதே மாதிரி தான் கஸ்டமர் சைடில் ஒரு பட்டன் தான் சரிங்களா. நீங்கள் ரீலோட் பண்ணுற அந்த புல்லெட்டை ரீலோட் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருப்பானுங்க. உங்களுக்கு இது யூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி அந்த பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்குவோம் சரிங்களா. இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. நெக்ஸ்ட் அது கீழே வேணால் ரீலோட் ப்ராக்ரஸ் ஆன் கிராஸ் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீலோட் பண்ணும்போது அந்த சென்டரில் ஒரு சிம்பிள் மாதிரி வரும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். இதுக்கெல்லாமடா செட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி வரணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் முக்கியமானது அந்த ஃப்ரீ லுக்கு. இந்த ஃப்ரீ லுக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேணா ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணி தான் இருக்கேன். இந்த ஃப்ரீ லுக்கை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லாட்டி வேணா அந்த பேராசூட்டில் நீங்கள் கீழே குதிக்கும் போது அந்த ஐ பட்டன் மாதிரி ஒரு பட்டன் வேணா ஸ்க்ரீனில் இருக்கு வச்சுட்டிங்களா. இந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் 360 டிகிரியில் நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நீங்கள் பிஆர் ரேங்க்டு நீங்கள் அதிகமாக ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பட்டன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் அந்த ஆட்டோ ஸ்விட்ச் கன் இருப்பீங்களா, இந்த செட்டிங்ஸை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கனில் நீங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுத்தமாக ரீலோட் பண்ணுறது கூட புல்லட் இல்லை அப்படின்றப்ப தான் நீங்கள் வேணால் அந்த கன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக வேறு கன்னை சூஸ் பண்ணி ஷூட் பண்ணுவீங்க. நீங்கள் ரீலோட் பண்ணுறதுக்கு புல்லட் இருந்துச்சு அப்படின்னா அதுவாக வேணால் கன் ஸ்விட்ச் ஆகாது. இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. உங்களுக்கு பிஆர் ரேங்கில் இதுவும் அதே மாதிரி தான் பிஆர் ரேங்கில் யூஸ் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் என்னன்னா பிஆர் ஸ்கோர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இது எதுக்கு அப்படி கேட்டிங்கன்னா, வந்து இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட டீம்மேட்டோட நீங்கள் ஸ்குவாடாக நீங்கள் பிஆர் ரேங்கில் ப்ளே பண்ணும்போது அந்த எவ்வளோ பேர் எத்தனை கில் அடிச்சிருக்கீங்க, எத்தனை எவ்வளோ டேமேஜ் இருக்குது, அதெல்லாம் வந்துனா யார் ஃபஸ்ட்டு, அது மாதிரி விஷயம்லாம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. நீங்கள் கேம் உள்ள இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கலாம் சரிங்களா, இதுக்காக தான் இது. ஸோ நீங்கள் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துனா ஐட்டம் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிருக்கா, இதை வந்து ஆல்வேஸ் ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 60 பாருங்க 600 செகண்ட்ஸ் வந்தோம்னா பேட்டில் ட்ராயில் நீங்கள் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஆல்வேஸ் ஆன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்தோம்னா முக்கியமானது அந்த கிரெனேட் ஸ்லாட்டு. இந்த கிரெனேட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிருக்கா, இதை நீங்கள் சிங்கிள் ஸ்லாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிரெனேடு அப்புறம் க்ளோவாலு இது எல்லாமே வேணால் ஒரே பட்டனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செட்டிங்ஸை நீங்கள் டபுள் ஸ்லாட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கிரெனேடுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அதே மாதிரி க்ளோவாலுக்கு ஒரு பட்டன், தனித்தனி பட்டன் இருக்கு சரிங்களா. என்ன கேட்டால் நீங்கள் டபுள் ஸ்லாட்டில் வச்சுக்கோங்க, இதுக்காக இந்த செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்தோம்னா க்ளோவால்ஸ் மாத்திரோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இந்த செட்டிங்ஸ் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ், இதை ஆன் பண்ணி வைக்காதீங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஒருவேளை ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோவால் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் வேணால் ஜம்ப் பண்ணாலே க்ளோவால் விழுந்துடும். இந்த செட்டிங்ஸ் வேணால் எனக்கு தெரிஞ்சு ரூம் மேட்ச்சில் நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் நார்மல் மேட்ச்சில் இது வேணால் தேவையில்லாத செட்டிங்ஸாக சரிங்களா. நீங்கள் ஃபயர் பட்டன் அழுத்தாமே நீங்கள் ஜம்ப் பண்ணாலே க்ளோவால் விழுகிற மாதிரி தான் இருக்குது. இந்த செட்டிங்ஸை என்ன கேட்டால் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அது கீழே வந்துனா பெர்மனெண்ட் க்ளோவால் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த பட்டன் எதுக்கு அப்படி கேட்டிங்கன்னா, வந்து நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட க்ளோவால் இருக்கோ இல்லையோ ஒரு பட்டன் வேணால் அந்த க்ளோவாலுக்காக அப்படி காமிச்சிட்டே இருக்கும். அந்த ஜீரோ க்ளோவால்னு போட்டு மென்ஷன் பண்ணி காமிக்க வச்சுட்டிங்களா, இதான் வேணால் பர்மனெண்ட் க்ளோவால் பட்டனுக்கான செட்டிங்ஸு. இது வேணால் நானும் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வேணால் ஒரு சில டைமில் க்ளோவால் இருக்குன்னு நினச்சி நான் வேணால் க்ளோவால் பட்டன் அமைக்கிட்டு இருக்கேன், அதுக்காக வேணால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேணால் ரன் மோட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இது வேணால் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் தான், ஆனால் வேணால் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கிளாசிக்கில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓடுறதுக்கு அந்த ரன் பட்டன் மாதிரி இந்த பட்டன் கொடுத்துருவானுங்க, இதுதான் வேணால் கிளாசிக்கு. அடுத்து நீங்கள் ட்ராகை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரன் பண்ணுற அந்த பட்டனை வந்து கொடுக்க மாட்டானுங்க. அப்புறம் எப்படி போகிற ஓடுறது அப்படி கேட்டிங்கன்னா, வந்து அந்த அனலாக் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலாப்பில் நீங்கள் இது மாதிரி தள்ளி விட்டீங்க அப்படின்னா ரன் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. அடுத்து மிக்சடு அப்படின்னு சொல்லியிருக்கா, இது வேணால் ரெண்டுமே அந்த ரன் பட்டனும் கொடுப்பானுங்க. அதே சமயம் நீங்கள் வேணால் அந்த அனலாக் பட்டனை இது மாதிரி மேலாப்பில் தள்ளி விட்டீங்க அப்படின்னாலும் ஓட ஆரம்பிச்சிடும். இதான் இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. இது ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் இல்லை, இப்போ ஒரு 2-3 அப்டேட்டுக்கு முன்னாடி தான் விட்டானுங்க. ஸோ இது வேணால் இந்த செட்டிங்ஸ் தான் சரிங்களா. அடுத்து வேணால் வெஹிக்கிள் கண்ட்ரோல் 200 கொடுத்துருப்பாங்க, 200 வச்சுக்கோங்க. இது கீழே இருக்க செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியமான செட்டிங்ஸ் தான் சரிங்களா, அதெல்லாம் வந்து நான் அப்படியே நான் வச்சு காமிக்கிற வச்சுக்கோங்க. இன் கேம் டியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வேணால் சிம்பிளிஃபைடு. எலிமினேஷன் நோட்டிஃபிகேஷனு சிம்பிளிஃபைடு தான் வச்சுருப்பேன். அடுத்து வேணால் கிராஸ் கார்ட் டைப்புன்னு இருக்கு பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நியூவில் வச்சுருப்பேன். அந்த டேமேஜ் இண்டிகேட்டர் கிளாசிக்கு, இதை நீங்கள் கிளாசிக்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த டேமேஜ் நம்பர் வந்துனா கொஞ்சம் பெருசு பெருசாக இது மாதிரி காமிப்பானு சரிங்களா, இதான் வேணால் கிளாசிக்கில் இருக்கிறது. அதே நீங்கள் நியூவில் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டேமேஜ் நம்பர்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக காமிப்பானுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. அது கீழே இருக்க ஹிட் மார்க்கரு அது வேணால் நியூவில் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வேணால் அந்த டீம்மேட் இன்ஃபோ இருக்குதுங்களா, அதை டிரான்ஸ்ஃபுலன்ஸுண்டு. ஸோ அது என்னன்னே வாய்க்கில் நுழைய மாட்டேது, இதை வேணால் இது மாதிரி தான் கிளாஸில் வச்சுருக்க மாட்டேன், அந்த டிரான்ஸ்ஃபுலன்ஸ்ன்ட்டா. ஸோ அது மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வேணால் டீம்மேட் நிக் நேமு இதை வேணால் ஹைட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதாக வேணால் நான் யூஸ் பண்ணுற எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். அதே சமயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு மற்ற செட்டிங்ஸ், அந்த டிஸ்பிளே செட்டிங்ஸு அப்புறம் மற்ற செட்டிங்ஸையும் உங்களுக்கு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கவனமாக சொல்ல சொல்லுங்கள். நான் அதே மாதிரி மற்ற செட்டிங்ஸ் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வீடியோ வந்து விடும். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர், வி சே கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.